கொண்டாட்டிய பல்படி எடுக்க சொல்றேன். கொண்டாட்டி பருப்படி எடுக்கும் போது ஆத்தாடி குளச்சவங்களை படுக்கிறாங்க, வெளியே வந்து மலையை கட்டத்துல செங்கப்பொடியை நுடுக்கி கிருணையா முறையான பல்ல வளைக்கிட்டு நீ உடுக்கிற நீச்சல் தண்ணியை குடிச்சு போட்டு அஞ்சாறு கஞ்சிய தூக்க செல்ல ஊத்திக்கிட்டு செருப்பே ஓடாம வர போடுறது, வாய்க்க வட்டுறது, ரோடு ஓடுறது, இந்த மாதிரி பெட்டி வாதிக்கிற மிருதம் வாங்கிக்கிற ஆட்ரு வாங்கிக்கிற கொட்டா ஓடுறது, மை செட்டு போடுறது, என்ன செட்டு பார்க்காம வட ஓடுறது, பொரட்டாவில் பொரட்டா போடுறது, அப்படி பார்த்துட்டு சாயந்தரமா வந்து உங்ககிட்ட காசை கொடுத்து விட்டு திண்ணையில துண்ட வச்சு படிக்கிறான் பாரு ஆம்பளை, அவனுக்கு ரப்பு இருக்கலாம், வீரர் இருக்கலாம், ரோசா இருக்கலாம், ஆணவ இருக்கலாம், குருஜியம் போனதுக்கப்புறம் ஆத்தா ஆடி கும்புறது சாமி கைவிடல சனியம் தோஞ்சு போச்சு அப்படின்னு ஊர் சக்காலத்தி மகளை பூரா கிடமான சாச்சா மாதிரி வீட்டுக்களை கூட்டிக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ஈபி பிள்ளை ஏற்றி வச்சுக்கிட்டு ரிமோட்டு பட்டன சேனலை பார்த்துட்டு குடும்பையை தேய்ச்சி விட்டு மாசம் மாசம் ஆளுகளை போட்டு கொண்டு விட்டு நாகினி நந்தினி நோத்தா ஈரணி முதுகுளத்தூர் ஹோட்டல் சட்டினி அப்படி சீரியல் பார்க்கறாச்சு உன்னே மாதிரி பொப்பளைக்கு ரப்பு ஆணவம் ரோசா எதிர்த்தாங்க ஒட்டுமொத்த விழுத்தாடி போட்டு அறுத்தாங்க அடி ஒரு நீ சொல்லணும் போ அப்பதே வந்துருச்சு நீ சொல்ற பெரிய பெரிய ஆலயத்திலையும் வீட்டுகளையும் பாதுகாச்சுனா என்ன தம்பி கோபியம் பிடிக்கிறாங்க படச்ச பிரம்மனுடைய தலம் என்ன தவறு பசுமாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டே பத்து கொத்தனாரை வச்சு பிரம்ம பின்னாடி பை போட்டுட்டேன் பின்னாடி பை போட்டுட்டேன் காலமாட்டி பை பின்னாடி தொங்க முடியாது பின்னாடி என்ன தொங்குது வாழா நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொன்னீங்க
நீ 35 கட்டு வேப்பங்கொடை இருபடிச்சது போறா நான் ஆடு எக்கு போட்டுட்டேன் ஒருத்தி 10 பேர் பிள்ளையில வச்சு கம்பு போட்ட மனசு நான் மறைச்சதே அமைச்சிருக்கேன் அவனை சரிக்க கூப்பிடுவோம் தமிழுடைய வீர விளையாட்டு பாரம்பரியான விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய ஆரம்பத்துல கடை போட்டாங்க மீண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்துல சின்ன சிறுவன வயதான பெண்கள் வயதானவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுல முக்கு முக்கு போராட்டம் நடத்தி போர்க்கொடை தூக்கணும் நீங்க எந்த முக்குல இருந்தீங்க முதுகுக்கு பின்னாடி கண்டேன் நான் வந்து என்ன பண்ண தெரியுமா செல்லு மூலியமா நான் வந்து போராட்டம் செல்லு மூலியமா எதுல போராடனா தமிழுடைய தலைநகரிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகம் சென்றது போராட்டம் தமிழுடைய வீர விளையாட்டா சண்டை கட்ட வீட்டம் வீரமான காலமாடு வாரிவாசல குதிக்குது வீரன் நிறைந்த என் தமிழே அது துள்ளு மேல ஏறி ஜெயிக்கிறேன் இத்தனை பிரச்சனை இத்தனை உயிர்களை போய் இவ்வளவு பிரச்சனை அடிச்சு எத்தனை உயிர்கள் பலியாய் எதற்காக காவேரி பிரச்சனை மட்டும் இன்னும் தீர்வாகல ஏன் காரணம் நதிகளுக்கு பூரா பொம்பள பேர வச்சு என்னென்ன பெயர் என்று சொல்லுங்கள் கங்கை யமுனை காவேரி நோத்தா ஈர்வலி கோதாவரி அப்படி வச்சுட்டியா இதுல ஒரு முன்சாமி கண்சாமி கிட்டு கோவிந்த அழகேசன் ராஜசேகர் மாப்பிள்ள சூர்யா அருள் அப்புறம் சூர்யா ஒரு பேரு ஆமா இப்படி பேரு அண்ணே ஆம்பளை பேரை வச்சிருந்தா நதி பயப்படுமே ஆமா அத்தாடி தண்ணி வரலைன்னா 12 மணிக்கு டாஸ்மாக கலந்து ஒரு கோட்டரை போட்டு வந்து நதிக்கு கூட கடப்பாறைய போட்டு ரெண்டா வகுத்துருவானே அப்படின்னு 85 செம்புரியான நதிக்கு அங்கிட்டு நிக்க வச்சு ஒண்ணு கிடைச்சாவது நதியில தண்ணி வந்திருக்கு என்னைக்கு பொம்பளை போற நதிக்கு வச்சு அங்க நதி வறண்டு வச்சு உம்மனை மாறி ஒரு சில பொம்பளை தத்திரி முடிச்ச முட்டையை கட்டி எல்லாம் வீடு செவரை இடிச்சு வச்சு ஒரு டீ சொல்லுங்கம்மா பெண்களுக்கு முக்கியத்துவம் கோழி கூவிருச்சு சேவல்
அப்ப கூட சாப சொல்லுமா, முட்டை எட்டு முட்டை எட்டு வயிறும் இது எரிஞ்சு நீ பேசாம அமைச்சு பார்த்து உனக்காக நான் சத்தம் கொடுக்குறேன், பேரும் புகழ நீ ஏத்துக்க. அப்ப கூட சாவையனா கூவி ஒட்ட கோழிக்கு பெருமை சத்ததான் யானுண்ணா என்ன பேச முடியும். நீ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நீங்க கூவி கூவி வயிறு இன்னொன்னு எரியுதுன்னு சொன்னியா, என்ன எரியுது? ஏய் அதெல்லாம் வந்து டைம் பாரு, நீ பேசுறது இல்ல, பொம்பள அடிக்கிறா பொம்பள அடிக்கிறா. அந்த புள்ள அடிக்கும் போது சப்போர்ட் பண்றேன்னா நான் தொடர்ந்து வரேன். ஏய் எனக்கு மரியாதை கிடையாது. இத வேற வெளியில சொல்றியா? இங்க பாரு, இங்க வந்திருக்க நாடகங்கள்ல வந்திருக்க பக்க மேலமா இருக்கிற இந்த எட்டு பேரும் சரி, பப்புனா வந்திருக்க நீங்க மூணு பேரும் சரி, எல்லாருமே எனக்கு கூட பிறந்த சகோதரர்கள் தான். இப்ப காலமாடு பொட்ட மாடு என்ன? அம்மா நீ எப்படியும் பொழச்சுக்குவ. அண்ணே காடமாடு கொட்டமாடு என்ன இருக்கு? மூணு கிலோமீட்டர் கக்கட்டி என் காடமாடு முக்குமாண்டுது, ஆனா அப்புறம் எதுக்கு உன் கொட்டமாடு நக்குமாண்டுது? எதுக்கு நக்குமாண்டு? அதனாலதான் போய் சேர்ந்த போகுது, இதான் கட்டி கிடக்கிற காலமாடு. அம்மா கம கெழுத்தியா முடிக்கிறேன் சும்மா.